பேர் மூர்த்தி, என் தம்பி பேர் சதீஷ்குமார். ஒரு நாள் நைட்டு வந்து 12 மணிக்கு மூச்சு விட முடியாமல் தம்பி வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்தான். அதனால் நாங்கள் வந்து காங்கேயத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போய் பார்த்தோம்னா அதுக்கு உண்டான சிகிச்சைகளை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளங்கோயிலில் ஒரு பக்கம் போனாங்க. அப்போ போனபோது அப்போ தான் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து அங்கேருந்து கொஞ்சம் கொடுத்த டேப்லெட்டுகளை சாப்பிட்டு இருந்த அப்படின்னு. இப்போ கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருந்தனால அந்த மாத்திரையை சாப்பிட நிறுத்திட்டேன். அப்படி மாத்திரையை நிறுத்தினால அது வந்து ரொம்ப ஓவராக அதிகமாக இதாகிடுச்சு. மூச்சு விட முடியாமல், ரொம்ப நடக்க முடியாமல், அங்கங்கேயும் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ என் மனைவியோட சொந்தக்காரங்க வந்து சொன்னாங்க, ஹார்ட்டுலாம் நல்லா பார்க்குறாங்க, பிஹெச்சியில் வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டதுனால இங்கே வந்தோம். இங்கே வந்து சொன்னோன்னா ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஹார்ட் வந்து அது ஃபங்க்ஷனாக வந்து ஹார்ட் சின்னதாக இருக்குது, அதனால் ரொம்ப வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு உண்டான ஸ்டெப்பெல்லாம் இங்கே எடுத்தாங்க. ஹார்ட் செக் பண்ணுறதுக்கு பி பிளாக்கில் வந்து அந்த கொஞ்சம் ஆஃபரில் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு எப்போ வேணால் கால் பண்ணுவோம், நாங்கள் ஹார்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ஹார்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ வேணும் கால் பண்ணுவோம், நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா செக்அப் வந்துகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கால் வந்துச்சு, ஹார்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் வந்துருங்க அப்படின்னு, ஒரு 1 ஹவருக்குள்ளே இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்தோம், வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. பிரதீப் சார் வந்து எங்களுக்கு நல்லா ஹார்ட் நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஆப்ரேஷன் வந்து அந்த எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் தம்பி இருக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.